என்னப்பா சொல்றீங்க? சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போறது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த கூட பிடிக்க வாய்ப்பு இருக்கா? நிஜமாவா சொல்றீங்க? இப்படி தாங்க நமக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், ஆல்ரெடி லக்னோ வந்து டெல்லி கூட தோத்தனால நம்மளோட பிளே ஆஃப் வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. நம்ம ஆர்சிபி கூட வந்து தோத்தா கூட நம்ம வந்து பிளே ஆஃப்க்கு போயிடலாம் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து நமக்கு வந்து இருக்கு. இப்படி இருக்க சமயத்துல நமக்கு ராஜஸ்தானும் பெரிய ஹெல்ப் வந்து பண்ணிருக்காங்க. நேத்து மேட்ச்ல ராஜஸ்தான் பஞ்சாப் கூட தோத்தனால நம்ம சிஎஸ்கே வந்து ஆர்சிபி கூட ஜெயிச்சா மட்டும் வந்து போதும், நம்ம வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல இரண்டாவது இடத்த வந்து பிடிச்சிடலாம். அது எப்படி அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க. இப்ப பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேகேஆர் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஜம்முன்னு வந்து இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எப்படி ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த வந்து தக்க வச்சுக்குவாங்க. இது அடுத்து ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ரெண்டு மேட்ச் வந்து ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு பிளேஸ் வந்து தக்க வச்சிருப்பாங்க. இந்த ரெண்டு மேட்ச்ல பஞ்சாப் கூட வந்து தோத்துட்டாங்க. அடுத்து வந்து கேகேஆர் கூட வந்து விளையாட போறாங்க. கேகேஆர் கூடயும் ராஜஸ்தான் வந்து மேட்ச் தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட சிஎஸ்கே வந்து ரெண்டாவது இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம சிஎஸ்கே வந்து மூணாவது பிளேஸ்ல வந்து இருக்கோம். அடுத்து நம்ம ஆர்சிபி கூட ஜெயிச்சு ராஜஸ்தான் வந்து கேகேஆர் கூட தோத்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து செகண்ட் பிளேஸ்க்கு வந்து வந்துருவோம். ஆனா இதுக்கு இன்னொரு விஷயமும் வந்து நடக்கணுங்க. ஏன்னா எஸ்ஆர்எச்சும் நம்ம பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. எஸ்ஆர்எச்சுக்கு நீ ரெண்டு மேட்ச் வந்து இருக்கு. அந்த ரெண்டு மேட்ச்ல வந்து எஸ்ஆர்எச் வந்து ஒரு மேட்ச் வந்து தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து எப்படியாவது பாயிண்ட்ஸ் டேபிள்ல செகண்ட் பிளேஸ்க்கு வந்து வந்துடலாம். இப்ப இதை பார்த்துட்டு தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ராஜஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்பா போதும்பா, எப்படியோ நீங்க வந்து பஞ்சாப் கூட தோத்துட்டீங்க, இதே மாதிரி கேகேஆர் கூடயும் தோத்துருங்க, நாங்க பாட்டுக்கு செகண்ட் பிளேஸ் வந்துருவோம். செகண்ட் பிளேஸ் வந்துட்டோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து ரெண்டு வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, ஏன்பா நீங்க நினைக்கிறதெல்லாம் எங்க கூட நீங்க ஜெயிச்சாதானே வந்து நடக்கும், நாங்க உங்களை அவ்வளவு ஈஸியா ஜெயிக்க விட்டுருவோமா? இந்த ஐபிஎல் சீசன்ல ஸ்டார்டிங்ல சொதப்பினாலும் கண்டினியூஸா நாலு மேட்ச் வின் பண்ணிருக்கோம்ப்பா, அதனால எப்படியும் உங்களை வந்து வின் பண்ணி நாங்க வந்து உங்களை ரெண்டாவது இடத்துக்கு போக விட மாட்டோம். நீங்க வேணா பிளே ஆஃப்க்கு போலாம், ஆனா செகண்ட் பிளேஸ்க்கு எல்லாம் வந்து போக விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு என்னமோ எஸ்ஆர்எச் வந்து இனி வரப்போற ரெண்டு மேட்சையுமே வந்து ஜெயிச்சு அவங்க ரெண்டாவது இடத்த பிடிச்சிருவாங்க அப்படின்னு தாங்க வந்து தோணுது. ஏன்னா எஸ்ஆர்எச் வந்து பயங்கர ஃபார்ம்ல வந்து இருக்காங்க. இன்னைக்கு வந்து அவங்க எப்படி விளையாடுறாங்க அப்படின்றத பொறுத்து செகண்ட் பிளேஸ பிடிப்பாங்களா இல்லையா அப்படின்றத வந்து சொல்லிடலாம். ஆனா எல்லாரோட நிலைமையை விட ராஜஸ்தானோட நிலைமை தாங்க ரொம்ப மோசமா வந்திருக்கு. ஏன்னா இந்த சீசன்ல ஸ்டார்டிங்ல இருந்தே எல்லா மேட்சஸையும் வந்து வின் பண்ணி ரொம்ப நாளா பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்து கெத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. மொத ஆளா வந்து பிளே ஆஃப்க்கு போய் அதே இடத்த தக்க வச்சுப்பாங்கன்னு பார்த்தா இப்ப கடைசியில நாலு மேட்சா வந்து சொதப்பிட்டு இருக்காங்க. அதனால ராஜஸ்தான் வந்து அடுத்து கேகேஆர் கூட எப்படி விளையாடுறாங்க, என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.